கடக ராசி சந்திரனுடைய ராசி ஒரு துள்ளல் எப்பயுமே அவங்கக்கிட்ட இருக்கும் அவங்களுக்கு இது வரைக்குமே வந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இப்போ பத்தாம் இடத்துக்குள்ளார வந்து உட்கார்றாரு அப்போ என்ன செய்ய போகிறாரு பெரிய பொறுப்புகள் பதவிகள் இதெல்லாம் கூடுதலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு பதட்டம் இருக்கும் அந்த பதட்டம் தேவையே இல்லை ஏன்னா வந்து யோகாதிபதி வீட்டில் தான் அவர் வந்து உட்கார்றார் அப்படி இருக்கிறதுனால தன்னைத்தானே வந்து கொஞ்சம் சோதித்து பார்த்துக்கக்கூடிய குரு பயிற்சியாக அவங்களுக்கு இருக்கும் பிள்ளைங்களுக்கு காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி கிராண்டாக எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த குரு பயிற்சியால் அவங்களுக்கு வரும் பார்த்திங்கன்னா நடராசிக்கு பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது அந்த கஜகேசரி யோகத்தில் சிவராஜ் யோகமும் கலந்துருக்குது அப்போது ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துட்ட பிறகு அந்த பொறுப்பை சமாளிக்கிற திறன் இருக்குதா அப்படின்றது பார்த்திங்கன்னா வலதுபுரச்சந்திரனாக பிறந்த கடகராசிக்காரங்க சமாளிச்சிருவாங்க இப்போ தேய்புர சந்திரனாக பிறந்த கடகராசிக்காரன சமாளிக்க முடியுமா அதுதான் சொல்கிறாங்க பத்தில் குரு அமர்ந்தால் பதவி பறிபோகுமா அதனால் இந்த ஒரு மாதம் சித்திரை மாதம் வரை எந்த விஷயத்திலையும் தலையிடாமல் அமைதியாக அழகாக வாக்குஸ்தானத்தை பார்க்குறதில்ல குரு மௌன விரதத்தை கடைபிடிச்சிட்டு சைலண்டாக உட்காந்தாவே இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு சித்திரை மாதம் முடிவுலன்னு தான் வைகாசிலேருந்து நீங்கள் மேடை போட்டு கூட பேசுங்க பிரமாதமாக இருக்கும் ஆனால் இந்த சித்திர மாதம் மட்டும் கடகராசி அமைதியாக இருந்துட்டாலே இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு வந்து பிரமாதமான வாழ்க்கையாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லாத ஒரு குறுப்பெயர்ச்சியே அது இருக்குது சந்தேகப்பட்டுக்கிட்டே எதையும் ஆரம்பிக்காமல் மிக தெளிவாக தெரிந்ததை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு குறுப்பயிற்சியாக அது இருக்கும் ஒரு அஷ்டம செனியின் ஆதிக்கமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால ஒரு நொடியில் ஒரு சேமிப்பு காலியாகுன்றதுனால யாரையுமே நம்பக்கூடாது மன உறுதி கொண்ட கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே பணம் இழப்பு பண விரயம் என்பது ஒரு நிலையில் இருக்கும் அதை தவிர்த்து வேறு சாதகமற்ற தன்மைகள் எதுவும் இல்லாமே இருக்கும் அதனால் நிதானம் தேவைப்படுகின்ற குருப்பெயர்ச்சியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குடும்பஸ்தானத்தை குரு மேஷராசியிலிருந்து அஞ்சாவது பார்வையாக பார்க்கறதுனால சுகஸ்தானத்தையும் நாலாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அதே மாதிரி வியாதிகள் ரோகம் ரிணம் இந்த மாதிரியான இருந்தது ஒரு சத்ருபாவம் ஒரு எமி எமிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே அந்த ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால மனக்கவலைகள் எல்லாம் தீடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேலும் அவங்க தன்னை பலப்படுத்திக்கிறதுக்கு சர்ப்ப கடவுள்கள் அம்பாள் தலைமையில் அம்பாள் தலைமையில் சர்ப்பங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த கருமாரியம்மன் இந்த மாதிரி அம்மன் தான் இல்லையா நாகா நாகாத்தம்மன் நாகலக்ஷ்மின்னு சொல்ல முடியாது இவங்களெல்லாம் வழிபட்டாங்கன்னா ஏதாவது இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு இன்னல்களை நீக்கி சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது